தர்மம் செய்யாவிட்டால் என்ன விளைவுகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பச்சில ஒரு இது இதுவோட ஒரு புண்ணியமா செய்யலானா லும்ப லெகுவாட இது செய்ய தள்ளப்பட்ட மேலும் செல்வம் பெருகுன்னு சொல்லுவான். ஆகவே அறத்து நுங்கு ஆக்கமும் இல்லை. ஒரு ஆன்மாவுக்கு ஜென்மத்தை கடைத்திட்ட மக்களுக்கு அறத்தை விட மேம்பட்ட ஆக்கம் இருக்க முடியாது. அதனை மரத்திலும் ஊங்குலைக்குது. அதை மறந்துட்டா அதை விட கேடு இல்லை. என்ன ஏன் ஏன் தர்ம சேட்டி என்ன ஏன் கேடுன்னா மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஜென்மத்தை கடைத்திட்ட விரும்பவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் செய்யாது விட்டு விட்டால் மீண்டும் கேடு வரும். கேடு என்றால் என்ன? அப்போ தர்ம சேட்டி இப்படி கேடு வரணும், மீண்டும் நரகத்துக்கு போவேன். இந்த ஒருத்தர் சிக்கிலத்துக்கு போகணும், இந்த ஒரு பெண்ணுடைய கருப்பையில் தங்கணும், தங்கி மறுபடியும் பிறவி எடுக்க வேண்டியா இருக்கும். ஆகவே கேடு வரும், நலிவு வரும்னா தர்மம் செய்தால் என்னன்னா தன்னை பற்றி அறிவான், புண்ணியம் செய்தால் தன்னை பற்றி அறிவான், ஆன்மாவை பற்றி அறிவான், உலகத்தை பற்றி அறிவான், உலக அனித்தியம் என்று அறிவான். பிறகு ஆன்மாவுடைய இயல்பறிந்து மூச்சு காற்று இயல்பறிவான். மூச்சு காற்று இயல்பறிந்து ஜென்ம உடம்பை உடம்புக்குடைய தன்மை தெரிவான். இது காமதேகம். இந்த காமதேகத்தை அனல் கொடுத்து அந்த காமதேகத்தை நீக்கிக்கொள்ள நினச்சிக்குவான். இது நீக்கிக்கொள்ள வேணும் என்று உணர்வு வரும் புண்ணியம் செய்திருந்தால். பாவம் செய்தால் மேலும் மேலும் வெறி வந்து நரகத்துக்கு போவான். ஆகவே கேடு வரும், தர்மம் செய்தால் ஆக்கம் உண்டாகும், இல்லை என்றால் கேடு வரும்னா. மூன்றாவது பாடல், எந்த வகையிலாவது தர்மம் செய்யினார் உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே. ஆனால் உள்ளும் வகையான் என்பது முடிந்த அளவுக்கு, இயலும் திறன் என்று சொல்ல இயலும் வகையால் முடிந்த அளவுக்கு, முடிந்த வகையில் நம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அறப்பணி செய்ய வேண்டும்னா செய்தபண் வள்ளுவன் இயலும் திறத்தான். அந்த அவங்களுடைய இயல்புக்கேற்ற மாதிரி அறப்பணி செய்யும். உள்ளும் வகையான் அறவனை ஓவாதே, தர்ம காரியத்தை ஓவாதே என்பது விடாதே. ஓவாதே சொல்லுவாயெல்லாம் செய்யலாம். இங்கே துறையூரில் செய்ய முடியாது, அன்னதானம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்ரீரங்கம் சமயபுரம் திருவானாயக்கா அவர்கள் இருக்கு, அங்கேயும் இது கட்டி சோற கட்டுறாங்க, ஒரு இட்லியை கொண்டு போகிறோம், அங்கே இருக்க ஏழைகள் கொடுக்குறோம், புண்ணியத்தை தெடிக்கணும். எங்கேயாவது செய், இங்கே செய்ய, இங்கே செய்தால் அக்கம் பக்கம் உள்ளவங்க கிண்டல் செய்வான், பெரிய தர்ம பிறவு அப்படின்னு கிண்டல் செய்வான். வெளியூர் போயிட்டால் பிரச்சனை என்னென்னா அப்படி அவர் செய்யணும். முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் செய்ய முடியுமோ அங்கே செய்யணும். நாலாவது பாடல், மனத்துக்குன்னு மாசில நாதல்னா பெரிய பெரிய பாடல் இருக்கு. குற்றம் இல்லை, மனசில் குற்றம் இல்லாமல் இருந்தால் அதுவே ஆரம்பணும். என்னையா உடம்பே காமதேகம், காமதேகத்திலேருந்து உணர்வுகள் இப்படி இருக்கணும். காமதேகத்துக்கு காம உணர்ச்சி இருக்கும், காமதேகம் இருக்கிறனாலே அறியாமல் இருக்கும். காமதேகத்தின் காரணமாக உலக நிலையானது, உலக நிலையானது பொருள் நிலையானது, நாம் நீடித்து இருப்போம், பல காலம் இருப்போம். இந்த உணர்வுகள் அதுக்கு காமத்தால் வந்த உடம்பின் கேடு, உடம்புக்குள்ளே குணை இயல்பு. இந்த குணை இயல்பு என்ன, இந்த என்ன செய்யும், தாய் தந்தையால் எடுத்த காமதேகத்துக்கு அந்த குணைக்கேடு இருக்கதான் செய்யும். நிலை இல்லாததை, அழியக்கூடியதை இறுக்கி பிடித்துக்கொள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.